Hey guys and vanakam mommies, welcome back to Mr Appukutty channel. Naa unga sharanga இன்றைக்கி எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, கேஜி படிக்கிற குழந்தைங்களோட அம்மாக்களோட பெரிய ப்ராப்ளம் இந்த சீசனில் என்ன அப்படின்னா, என்னோடய குழந்தை வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டான், சரியாக உட்கார மாட்டான் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஹெட்டேக்கு. எல்லா வீட்லேயும் இது நடக்கிறது தான். ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி தான் நிறையா இருந்தது. ஸோ வரும் அவங்க வந்து எல்கேஜி படிக்கிறாங்க. ஸோ நாங்கள் எப்படி ஆன்லைன் கிளாஸில் உட்கார வச்சுருந்தோம், எப்படிலாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் மற்ற பேரண்டிங் டிப்ஸ் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 3 கேட்டகரிஸ் மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். ப்ரீ ப்ரிப்பரேஷன், பிளேஸ் அண்ட் டியூரிங் த கிளாஸ் அப்படின்ட்டு. ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் ஆன்லைன் கிளாஸுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வேணும். ஏன்னா வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து அப்படி ஒரு கல்ச்சர்லேருந்து நம்ம வரல. கல்ச்சர் இன் த சென்ஸ், நம்ம வந்து அப்படி படிக்கலை. நம்ம கிளாஸ் போவோம், ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிப்போம், பிடி பீரியட் இருந்தது, நிறைய பிரேக்ஸ் இருந்தது, ஒன் ஆன் ஒன் செஷன் மாதிரி நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். பட் வந்து ஆன்லைன் கிளாஸில் அப்படி இல்லை. எல்லாமே நமக்குமே இந்த சிஸ்டம் புதுசாக இருக்குது, பசங்களுக்கும் புதுசாக இருக்குது. நம்ம படிக்கிறோமா, என்ன நடக்குது லேப்டாப்பில், எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு அவங்கள வந்து அடாப்ட் பண்ண வைக்கிறது கண்டிப்பாக ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9:00 கிளாஸ் அப்படின்னா வந்து 8:55 தான் எழுப்பி விடுறது, 8:45 தான் எழுப்பிடுறது, அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே கிளாஸ் நடக்கும் போது அப்படின்னா ஒன் ஆர் பிஃபோர் வந்து அவங்கள எழுப்பி விட்டு ஒரு வேக்கப் மாதிரி பண்ணிவிட்டு ஜாலியாக அவங்கள ஜாலி மூட்லேயே அந்த ஒன் ஆர் நீங்கள் கொண்டு வரணும். அவங்க வயிறு வந்து டம்மி ஃபில் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் 7 மணிக்கும் சாப்பிட முடியாமல் இருக்கிற குழந்தைங்க வந்து பால் கொடுக்கலாம், ஜூஸ் கொடுக்கலாம், இல்லை 2 பிஸ்கட்ஸ் கொடுக்கலாம், ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களோட வயிறெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க வந்து டாய்லெட் போகிறது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாமல் கிளாஸ் வந்து 9:00 அப்படின்னா 8:45 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும். 8:45 அவங்க வந்து நார்மலாக ஒரு காம் மூடு கொண்டு வந்துட்டு லேப்டாப் பண்ணி உட்காந்துட்டு லேப்டாப் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் 8:45 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ 9:00 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஜாலியாக பேசலாம், இல்லை வந்து கிளாஸ் புக் இல்லாமல் ஒரு ஸ்டோரி புக் எடுத்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீ ப்ரிப்பரேஷனில் செகண்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ரீ, எனக்கு மெயின் ஸ்கூலில் மேம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது டீச்சர்ஸு, பட் ப்ரீ ஸ்கூல்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த நாள் என்ன ரிசோர்ஸஸ் தேவைப்படுது அதெல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த கார்ட்போர்டு எடுத்து வைங்க, இந்த கலர் பென்சில் எடுத்து வைங்க, இந்த புக் வேணும் எடுத்து வைங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் முத நாளே எடுத்து வச்சுருங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஓடி 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 எடுத்து வந்து நீங்கள் போய் போய் வந்தீங்கன்னா உங்கள் குழந்தையும் உங்கள் பின்னாடி போய் போய் வரும். ஸோ கிளாஸில் வந்து ஒரு அட்டன்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முத நாள் எடுத்து வைங்க, இல்லை கிளாஸுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கூட நீங்கள் எடுத்து டக்குன்னு எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா எடுத்து அந்த டேபிளில் வச்சு செட் பண்ணிவிடுங்க. இது எது தேவை, இது வேணும் அப்படின்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் நல்லா தண்ணி வச்சு வச்சுருங்க, பக்கத்தில் ஒரு கர்ச்சீஃப் வச்சு வச்சுருங்க, வச்சுட்டு நீங்கள் உட்கார வச்சுருங்க. இதுதான் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கு மெயின் பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிளேஸ், கிளாஸ் அட்டம் பண்ணுற பிளேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு பெட்ரூமில் உட்கார வச்சுட்டு, இல்லை டைனிங் டேபிளில் உட்கார, கிச்சனில் உட்காரணும், நீங்கள் சமைக்கணுன்றதுக்காக நம்மளை அவங்களை வந்து கிச்சனில் உட்கார வச்சுட்டு, இல்லை வந்து ஒரு குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு ப்ளே ஏரியா இருக்குதுன்னா அங்கே உட்கார வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டெய்லி எங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்களோ அங்கே தான் உட்கார வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்க ஒரு டேபிள் சேரில் வச்சு கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை எங்கள்கிட்ட டேபிள் சேர் வசதி இல்லை, நான் பெட்டில் தான் உட்கார வைக்கணும்னா ரொம்ப சிம்பிள், பெட்லேயே உட்கார வைக்கலாம். பட் வந்து கம்ஃபர்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. பெட்டில் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா சாஞ்சுக்கிறதுக்கு இப்படி பில்லோ இல்லாமல், இல்லை ஒரு கம்ஃபர்ட் பண்ணி அவங்களை ஒரு போர்வையெல்லாம் காலெல்லாம் போற்றி அந்த மாதிரிலாம் இல்லாமல், கிளாஸ்னால் எப்படி நீங்கள் கீழே உட்காருங்களோ ஒரு கிளாஸ் ரூமில் அந்த மாதிரி நீங்கள் பெட்டில் உட்கார வைக்கலாம். இப்போ இல்லை எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் ஹாலில் உட்காரணும், போகிறது வர்றது அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு பிளேஸில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ஸ்கூலில் எப்படி இருக்குவாங்க அப்படின்னா, நம்ம மெயின் ஸ்கூலில் இருக்க மாதிரி அப்படியே பெஞ்சில் உட்காந்துட்டு சேரில் உட்காந்து இப்படியே போர்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எல்கேஜி யூகேஜி குழந்தைங்கள்லாம் மாண்டசரி ஸ்கூல்ஸ்லலாம் எப்படி இருக்குன்னா ஓடி வந்துட்டுருக்கோம், ஜாக் பண்ணுவோம், நடக்கும், டான்ஸ் ஆடுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஒரே இடத்துல நீங்கள் உட்கார வைக்கிறது வந்து குழந்தைக்கு வந்து உட்கார மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களோட பிரெயின் வந்து எப்படி இருக்குன்னா 10 மினிட்ஸ் தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு தான் அவங்க பிரெயின் வந்து டெவலப் ஆகிருக்கும்.
ஸோ நீங்கள் ஒரு 1.5 hours உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா ப்ரீ ஸ்கூல் மேம்லாருக்கு வந்து ரொம்ப கம்பல் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க. ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைய உட்காந்துருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி கண்ணா லைட்டாக ஜாக் பண்ணுங்கள், லைட்டாக உங்கள் காலை எப்படி இப்படி தூக்கி தூக்கி வைங்க, இல்லை லைட்டாக நடந்து வாங்க, இல்லை கண்ணை இப்படி மூடி மூடி தரங்க, அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ரீ ஸ்கூல்ஸில் வந்து பிரேக்ஸ் விடுறாங்க, அப்படி விடலைன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் நீங்கள் ஃபாலோ பண்ண வந்து அவங்களுக்கு வந்து பிரேக் கொடுங்க. எப்பயுமே கண்டினியூஸாக ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு 2 hours 1 hour உட்கார வச்சா அது வந்து என்றைக்குமே வந்து நிரந்தரமாக இருக்காது அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் என்ஜாயபிளாக ஒரு ஜாலியாக வந்து நீங்கள் கிளாஸை வந்து அவங்களுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். அது மாதிரி ஹோம் ஒர்க் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, அதே ஏ தான் படிச்சிருப்பாங்க. நீங்கள் ஏபிசிடி இசட் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஏபிசிடி எழுதணும், அந்த குழந்தை எழுதிருச்சு, இந்த குழந்தை எழுதிருச்சு, நம்ம எழுதுறேன்னு சொல்லி வந்து தயவு செஞ்சு அவங்களை வந்து வற்புறுத்தாதீங்க. இன்றைக்கி ஹோம் ஒர்க் எழுதணும்னு சொல்லி கூப்பிடுங்க, வரலையா 2 times கூப்பிடுங்க, வரல பிடிக்கலை அப்படின்னா விட்டுருங்க, அடுத்த நாள் எழுதிக்கலாம், ஒன்றும் கம்பல் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து மெயின் திங் என்னென்னா நம்மளோட மைண்டு தான் வந்து குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுது. ஐயோ ஹோம் ஒர்க் எழுதலாம் மேம் கேட்பாங்களோ, மற்ற பேரண்ட்ஸ்க்குமே நம்ம நிற்கணுமோ, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். எல்லா குழந்தைங்களும் உங்கள் குழந்தைங்க மாதிரி தான் வீட்டில் அடம் பிடிப்பாங்க, எழுதுக்கு சிரமப்படுவாங்க. ஸோ அந்த இந்த மாதிரி ஹோம் ஒர்க் எழுதலை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது, அதை கேள்வி இதை கேள்வி சொல்லாதீங்க. ஒரு தடவை கான்செப்ட் நீங்கள் மேம் சொல்கிறத கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டேக்குள்ளே என்றைக்கோ ஏதோ ஒரு டைமில் இன்றைக்கி மேம் ஏ சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஏ சவுண்ட் சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஏல என்னென்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகும்ப்பா, ஆப்பிளா அப்படின்னு எடுத்து ஒரு ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள் காமிங்க. இந்த மாதிரி நீங்கள் காமிச்சு விட்டுருங்க. உட்கார வச்சு புக்கை வச்சு ஏ ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லவே சொல்லாதீங்க, கிளாஸும் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும், நீங்கள் சொல்கிறதும் பிடிக்காமல் போயிடும். ஹோப் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச நிறையா டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இதை தான் வந்து நாங்கள் அப்புக்கு ஃபாலோ பண்ணுறோம், அவங்களும் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு சில டைமில் கிராங்கி ஆகலாம், ஆவாங்க, கிளாஸ் வேணான்னு சொல்லுவாங்க, நாங்களும் நிறைய டைம் லீவெலாம் விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களை எப்பயுமே கம்பல் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஹாப்பியாக கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நான் ட்ரை பண்ணேன், இந்த ட்ரிக் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, குழந்தை இப்போ வந்து நல்லா கிளாஸ் அட்டன் பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்ற வீடியோஸும் பாருங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.